சிட்டுக்குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே ஒரு பெரிய விஷயம் நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஒரு கணவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவி எப்போவுமே ஃபோன் பண்ணி சாப்பிட்டாச்சா இருந்தாச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டேன். எப்போவுமே என்னங்க இப்படி இருந்துருக்கு உங்களுக்கு எதாவது முடியலையா கேட்கும்போது எங்க மேலே அன்பே இல்லை அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் சொல்கிறேன். ஸோ அவளுக்கு அப்பப்போ ஹேட்டாக திருப்பி அவளுடைய கண்டினியூவாக அந்த கர்மாவை வந்து அவள் வந்து எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு சமயம் இவர் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகும்போது இவர் எப்போவுமே சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பார். வேலைக்கு போகிற வேலைக்கு போன இடத்துல அவருக்கும் மேனேஜருக்கும் சில விதமான கருத்து வேறுபாடுகள். அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளில் அவரை வந்து வேலையை விட்டு அனுப்பிடுறார். அவர் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டிஃபன் பாக்ஸ், அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எப்போவுமே கொடுத்து விடுவார். அதை சாப்பிட்டு வருவார். அதை திறந்து பார்த்தோன்னா சாப்பிடல, ஏங்க சாப்பிடல, சாப்பாடாக முக்கியம் அப்படின்னு கத்துற. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, நாளை விஷயங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பாரு எனக்கு வேலை போயிடுது, நான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு மனசு நிம்மதியில்லை, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா, அப்படியா வேலை போயிடுதா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதம் வாடகைக்கு என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எனக்கு சம்பளம் வேறு இந்த மாதம் போடலாம், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டலாமா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா, நேராக போய் நிறையா சேமித்த காசை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறா. என்னங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருப்பில், நான் காசு நீங்கள் கொடுக்கும்பொழுது வாங்கி வைப்பேன், இன்றைக்கி என்ன சம்பாதிச்சா என்ன சம்பாதிச்சேன்னு கேட்கும்போது எப்போ பார்த்தா உனக்கு காசு காசுன்னு அழுகிறியே, நீ ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தேள். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன், இதை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது, இந்தாங்க சேமிப்புன்னு கொடுக்கும்போது அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துரு. ஆஹா பாரு, எவ்வளோ விஷயங்கள் இவன் நமக்காக பண்ணியிருக்கா, நமக்கு தெரியலையே, அதோட அருமை புரியலையே, நம்ம தப்பு பண்ணி விட்டோமே. அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஒன்று எடுத்து இறைவன் கையில் கொடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லும்போது நமக்கு தெரியறது இல்லை. அப்போ அது இல்லைங்கும்போது தெரியுது. இப்போ வேலையை பற்றி நம்மளுக்கு உணர முடியுது. அந்த வேலையில் சில நேரத்தில் சகிப்புத்தன்மை கொண்டு விட்டோம்னா நிச்சயம் வெற்றி வந்துடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை நம்ம உருவெடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆக உங்கள் லைஃப்பில் நீங்களும் நானும் அந்த தப்புகள் பண்ணியிருந்தால் அதுலேருந்து மாற்றங்கள் நிச்சயம் பண்ணணும்.